ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தேவையே கிடையாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்குறதுக்கு ஜஸ்ட் உங்களோட ப்ரூஃப் கொடுத்தாலே போதும், சிம் கார்டு வந்துட்டு எங்கேனாலும் வாங்கிக்கலாம், எத்தனை மல்டிபிள் சிம் கார்டு கூட வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, ஆதார் கார்டு மஸ்ட்டு கேட்குறாங்க, அதே நேரத்தில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனும் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதைத்தான் நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு சிம் கார்டு வந்துட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாள் கழித்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு கூட டிடெக்ட் ஆகும். ஷாக்கிங்காக இருக்கா? ஆமாங்க, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் கூட டிடெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஓடிபி எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆஃப்டர் ஒன் வீக் கழிச்சு அமௌண்ட் எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணாலும், ஸோ அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஏஇபிஎஸ், அதாவது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், இது மூலிமா உங்களோட நேம், ஆதார் மற்றும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் போதும், உங்களோட ஓடிபி கூட இல்லாமல் அமௌண்ட்டை ஈஸியாக வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ இந்த ஏஇபிஎஸ்ல ஆல்ரெடி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்துட்டு கொடுத்துருப்பீங்க, உங்கள் நேம் ஆதார் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பிளாக் பண்ணணும், இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ப்ளே ஸ்டோர் போங்க, அதில் போய் எம் ஆதார் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பயோமெட்ரிக் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை லாக் பண்ணி வைங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி ஒரு பர்ச்சேஸோ ஏதோ பண்ணுறீங்க, ஒரு சிம் கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா அப்போ மட்டும் போயிட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. பட் எப்போவுமே லாக்லே வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும்.